சென்னையின் முக்கியமான பழமையான தனித்துவமான பிரியாணி கடைய பற்றின பதிவு தான் இது. அதற்காக நம்ம லஞ்சுக்கு தமிழ் மதிய உணவுக்கு சென்ற இடம் இந்த நயீம் பிரியாணி. வாருங்கள் உள்ளே செல்வோம். சாப்பிடும் இடத்தின் சூழல் எளிதாக இருந்தாலும் அந்த பிரியாணி அண்டா மிக பிரம்மாண்டமாக கண் முன்னே தம் போட்டு கும்மென்ற வாசம் முகமூடி உள்ளேயும் வந்தது. அந்த வாசனை பிரியாணி வாசனை. ஐயோ, பிரியாணி அண்டாவின் முதல் தட்டு 300 ரூபாய் துட்டு கொடுத்தவுடன் எனக்கு கிடைத்தது. அதன் கூடவே நன்கு வறுக்கப்பட்ட சிக்கன் 65 120 ரூபாய். இரண்டு உணவையும் பரிமாறும் அண்ணா வாழை இலை போட்டு விருந்தாக பரிமாறினார். 200 ரூபாய்க்கு கோழி பிரியாணியும் உண்டு. நாங்கள் ஆட்டு பிரியாணியை தேர்வு செய்தோம். வெளுத்து கட்டும் ஒருவரும் சுமாராக சாப்பிடும் இருவரும் தாராளமாக பகிர்ந்து உண்ணலாம். நல்லியுடன் சேர்த்து 3 ஆட்டு துண்டுகள் அருமையாக வெந்திருந்தது. தனிந்தது ஆடு நயீம் பிரியாணிக்கு வணக்கத்தை போடு. பிரியாணியோடு கறி வைத்து கூடவே ரைத்தா, தயிர் பச்சடி சேர்த்து ஒரு கடியும், 6 துண்டு கோழி 65 ஒரு புடியும் என்று பிடித்தோம். இது சென்னையின் மிகச்சிறந்த பிரியாணி என்று கூற மாட்டேன், ஆனால் மிகவும் நன்றாகவே இருந்தது. போத் இன் குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவாண்டிட்டி. இங்கிலீஷ் எல்லாம் பேசாத. கடைசியாக ரொட்டி அல்வா எவ்வளவு கேட்டாலும் கிடைக்கும். அத்துடன் சேர்த்து மதிய உணவை முடித்தோம். தலைவி நயன்தாரா அவர்களுக்கும் இது பிடித்தமான பிரியாணியாம், எனக்கும் பிடித்திருந்தது. உங்களுக்கு பிடிக்குமா என்று கருத்து பெட்டியில் சொல்லுங்கள். பெங்களூரு தொடர் வருகிறது, அதில் பிற மொழியும் பேச போகிறேன். உங்கள் ஆதரவை நோக்கி கருத்து பெட்டியில் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நாளைக்கு பெல்டால உரி உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் தமிழ் தாயின்